ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ வந்து நீங்கள் தமிழில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க நம்ம வீடியோவை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த லேம்ப் வந்து எங்கே வாங்குனீங்க எவ்வளோ ரேட்டு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் நிறைய பேருக்கு அப் அங்கேயே மெசேஜில் ரிப்ளை பண்ணேன் பட் வந்து இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க ஸோ அதுக்காக ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணிவிட்டேன் முடிவு பண்ணிவிட்டேன் இந்த லேம்ப் வந்து ஒரு மேக்னடிக் டைப்பு அண்ட் அட்ஜஸ்டபிள் எல்இடி வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது வந்து டைரக்ட் கரண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இது வந்து மேக்னெட்டிக்னால நம்ம அயனில் வந்து அயனில் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உடில் பிளேஸ் பண்ண முடியாது இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ளஸ் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கம்ஃபர்டபுளுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஜஸ்ட்டை நீங்கள் வந்து புல் பண்ணி எடுத்திங்கனாவே வந்துடும் அந்தளவுக்கு ஈஸியாக அக்ஸ அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து நான் ஆயில் ஊற்றுறதுனால அந்த இடத்துல வந்து அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு மற்றபடி அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இதுவும் ஆகாது எனக்கு வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நான் ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு பாருங்கள் உடனே செகண்டில் வந்து லைட் ஏரியும் இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழுத்து வச்சுக்கலாம் இல்லை வந்து கீழே நீடல் பக்கத்தில் கூட நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம் அது வந்து உங்களோட சௌகரியத்தை பொறுத்து தான் என்ன மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து எனக்கு என்ன வந்து சீலிங் லைட்டு வந்து எனக்கு இருந்தாலும் ரெண்டு சைடு நான் வச்சுருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து வெளிச்சம் பற்ற மாட்டேங்குது ஏன்னா அந்த மிஷினோட மண்டையே வந்து மறைச்சிக்குது ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அதனால் இந்த எல்இடி லைப் லேம்ப் வந்து நான் வாங்கினேன் ஜஸ்ட்டு புல் பண்ணிங்கனாவே வந்துடும் கீழே வந்து நான் இங்கே பாருங்கள் கீழே வந்து முதல்ல நான் இங்கே தான் வச்சு அட்டாச் பண்ணேன் கீழே வச்ச உடனே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு முதல்ல நான் யூஸ் பண்ணும்போது நான் இங்க இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு வந்து இந்த அப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடம் செட் ஆகாது சரி இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கலான்னும் போது எனக்கு அது வந்து லென்த்து பத்தலை ஸோ நான் யோசித்தேன் அப்புறம் ஏன் வந்து இங்கே இடிக்குது அப்படின்னா இந்த கத்திரிக்கோள் நம்ம வந்து துணியெல்லாம் திருப்புவோம் இல்லையா அப்போல்லாம் வந்து கை இடிக்குது இல்லை அந்த கிளாத் வந்து உள்ளே போய் மாட்டிக்குது ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது அதை இடித்து டேமேஜ் பண்ணிவிடுமோ இந்த கத்திரிக்கோள் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து அது வேண்டாம் அந்த இடத்த விட்டு எடுத்துட்டேன் நம்ம மிஷின்லேயே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஒரு டோர் இருக்கும் அந்த டோரில் வந்து அது ஃபிக்ஸ் ஆகவே இல்லை ஸோ நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் அந்த அலுமினியம் டோருக்கும் இந்த ஆயில் ஃப்ள அந்த ஃப்ளகு இருக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கும் ஒரு கேப்பில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இதை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கணும் ஆனில் வச்சுக்கிட்டே வந்து எடுக்க வேண்டாம் வந்து ஷாக் அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க சேஃபர் சைடாக நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நான் எந்த ஷாப்லேயுமே நான் வந்து பார்த்தேன் ஆனால் பட் எனக்கு கிடைக்கல நெட்டில் வந்து நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இது கிடச்சிதுங்க ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப அஃபோர்டபுள் தான் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை நான் வேணால் கண்டிப்பாக எனக்கு லிங்க் கிடச்சுச்சின்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இதுக்கு பிராண்டு பேர்லாம் ரொம் நிஜமாகவே எனக்கு மறந்து போச்சுங்க இந்த இதில் வந்து எல்இடி மேலே ஜெர்மன் கம்பெனின்னு மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு இதில் வந்து ஜாக்ல கூட கிடைக்கிது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்